त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। लक्ष्मीनादतमारम्भां नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிய திருவடிகளே சரணம், யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம்தலின் மேல் துயிலெந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் இன்றைக்கு உங்களையெல்லாம் ஞான பூமி வலைஒலி தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல நாராயணனுக்கு எப்போதும் சொல்வது போல கோவிந்தா 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 என்று சொல்லி அவன் பாதம் பணிந்து பூதத்தாழ்வாரை தொடர்கிறேன். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக என்று சொல்லி அன்பு என்பதனையே விளக்காக வைத்து ஆர்வம் என்பதையே நெய்யாக ஆக்கி உருக்கம் என்பதையே திரியாகற்று ஞான தீபம் ஏற்றினார் பூதத்தாழ்வார் என்று பாசுரத்திலே சேமித்தோம். பூதத்தாழ்வார் திருவரங்கம், திருக்குடந்தை, திருத்தஞ்சை மணிக்கோயில், திருக்கோவிலூர், திருக்கச்சி, திருப்பாடகம், திருநீர்மலை, திருக்கடல் மல்லை, திருவேங்கடம், திருத்தன்கா, திருமாலிருஞ்சோலை, திருக்கோஷ்டியூர், திருப்பார்கடல் ஆகிய திவ்ய தேசங்களிலே உள்ள பெருமாளுக்கெல்லாம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். மகாபலிபுரத்திலே பிறந்ததனால் மாமல்லையையும் இவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பிறந்த ஊரே மகாபலிபுரம் தான். தலதயன பெருமாள் பூதத்தாழ்வாருடைய பெருமாள். ஏற்கனவே சொன்னோம், கௌதி கௌமேதகம் என்கிற கத்தியினுடைய அம்சமாக பிறந்தவர். இந்த பெரியாழ்வார் இந்த பூதத்தாழ்வாருடைய நெஞ்சம் என்பதென்றால் எப்போதுமே உருகுகிற பக்தியோடு பரபக்தி என்று சொல்லுவார்கள். எப்போதுமே பெருமாளை காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்பதே இவருடைய சிந்தனையாக இருக்கிறது. அவருக்கு எப்போதுமே தாமரை நெஞ்சம் என்று சொல்லுவார்கள். பூதத்தாழ்வார் எப்போதுமே எப்படி இருக்க வேண்டுமாம், இதயம் தாமரை போல் இருக்க வேண்டும், அந்த தாமரையிலே நடுவிலே பெருமாளை வைத்து புகழ வேண்டும் என்று சொல்லுகிறவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாரை பற்றிய தனியன் வடமொழி தனியன், மாமல்லபுர வராதீசம் மாதவி குசுமோத்பவம் பூதம் நமாமியோர் விஷ்ணோர் ஞானதீபம் அகல்பயத். ஞானதீபம் ஏற்றிய மாவல்ல மல்லாபுரவராதீசம் என்றால் மகாபலிபுரத்திலே பிறந்தவர். மாதவி குசுமோத்பவம் என்றால் மாதவி புஷ்பம் என்கிற புஷ்பத்திலே பிறந்தவர். பூதம் நாமம் பூதம் நமாமி என்றால் பூதாழ்வார் பூதத்தாழ்வார் என்று பெயர் பெற்றவர். விஷ்ணுவை சேவிப்பதற்காக ஞானதீபம் ஏற்றியவர் என்பது இவருடைய வடமொழி தனியன். திருக்குறுகை பிள்ளை அருளிய தனியன் தமிழிலே உள்ள தனியன். என்பிறவி தீர இறங்கினேன் இன்னமுதா அன்பே தகழி அளித்தானே நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடன்மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். கடன்மல்லை என்பது மகாபலிபுரத்தை குறிக்கக்கூடியது. என்பிறவி என்றால் என்னுடைய இந்த பிறவி துன்பமெல்லாம் தீருவதற்காக உன்னுடைய பாதத்தை சேவித்தேன் அடியேன் இன்னமுதனே அன்பே தகழி என்று பாசுரத்தை அளித்தவனே மிகுந்த புகழ்பெற்றவனே பூதத்தாரே பூதத்தாழ்வாரே உம்முடைய திருவடிகளே சரண் என்று திருக்குறுகை பிள்ளை திருக்குறுகை பிள்ளை அருளிய தனியன். இவரது வாழி திருநாமம் அன்பே தகழி நூறும் அருளினான் வாழியே ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியே நண்புகழ் சேர் குருகத்தி நான் மலரோன் வாழியே நல்ல திரு கடன்மல்லை நாதனார் வாழியே இன்புருகு சிந்தை திரியிட்ட பிரான் வாழியே எழின் ஞான சுடர் விளக்கி ஏற்றினான் வாழியே பொன்புறையும் திருவரங்கர் புகழுரைப்போன் வாழியே
பூதத்தார் தாளினையே பூதலத்தில் வாழியே அன்பே தகழி என்று ஆரம்பித்த பாசுரத்தை சொன்னவனுடைய புகழ் வாழியே வாழ்கவே. ஐப்பசி மாதம் அவிட்டநத்திரத்தில் பிறந்தவனே வாழ்கவே. குறுக்கத்தி மலர் மீது பிறந்தவனே வாழ்கவே. கடல்மல்லை சயத்திரத்தில் பிறந்தவனே வாழ்கவே. இன்புருகு சிந்தை திரியிட்டே என்றால் உருகக்கூடிய உருக்கமானதை திரியாகிட்டு பாசுரம் பாடியவனே நீ வாழ்க. ஞான சுடர் விளக்கி ஏற்றியவனே நீ வாழ்க. திருவரங்கத்தால் பொன்புறையும் திருவரங்கர் என்றால் ஸ்ரீரங்கத்து பெருமாளை நினைத்து பாடியவனே உன்னுடைய புகழறைப்போன் உன்னுடைய புகழை உரைக்கிறேன் நீ வாழ்கவே. பூதத்தார் தாளினை பூதலத்தில் வாழியே. பூதத்தாருடைய தாளினை பூதலத்தில் வாழியே என்றால் பூதத்தாழ்வாருடைய தாளை பற்றி கொண்டால் இப்பூலகம் முழுதும் நன்றாக வாழ முடியும். பூதலத்தார் வாழ்வதற்காகவே வந்து உதித்து நாரணனை நமக்கருளிய பூதத்தாழ்வார் தாளினே வாழ்க 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 என்கிறார் திருக்குறுகை பிள்ளி. அவருடைய வாழைத் திருநாமம் சேவித்தோம். நாளை பேயாழ்வாரை பற்றி சில கருத்துக்களை பார்க்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி அத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ளத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கவலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.